நான் இந்த குடும்பத்தை பத்தி சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. இது மோசமான குடும்பம் தான், தரங்கட்ட குடும்பம் தான். இத்தனை நாளா இந்த அம்மாவால தான் என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனாலதான் உங்க வீட்டுக்கு என் பொண்ணு அனுப்பாம இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேங்க, இந்த கேடுகட்டு குடும்பத்துல என் பொண்ணு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, அதனால என் பொண்ணு அனுப்ப முடியாது. போங்க வெளியே. யாரோ சொல்லறிந்தாரோ, யாரோ கல்லறிந்தாரோ. நீ வா மகா, நீ வா. கண்ணீரோ கலங்கிய நீரோ மகான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என் பொண்ண உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது. இவ்வளவு நாளா சிவகாமி தான் சொல்லிட்டு இருந்தா உங்க வீட்டுல என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இப்பதான் எனக்கும் தோணுது என் பொண்ணுக்கு உங்க வீட்டுல நிச்சயமா பாதுகாப்பு கிடையாது. போங்க. உங்க மேல மரியாதை வச்சிருக்கறனாலதான் வார்த்தை விடாம நிக்கிறேன், கூட்டிட்டு போங்க. உறவுகளும் வெளிச்சத்தில் உண்மைகளும் பாசத்தின் கதவுகளும் என்றைக்கு திறந்திடும் நெஞ்சே. திரை போடும் சந்தர்ப்பம் மறைந்தோட கூடாதா, காலத்தின் கையில் தான் பதில் உள்ளதா. அப்போடா ஜெயந்தி, இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் ஜெயந்தி. என்னென்ன எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? பின்னா ஜெயந்தி, நான் வெளியே இருந்திருந்தா கூட பிரமாதமா காய நவுத்தி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பேனான்னு எனக்கே தெரியல. அம்மா ஒரு பெரிய சூத்திரதாரி தான், ஆனா நீ அம்மாவோட ஒரு படி மேலேயே இருக்க. அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? ஜெயில இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தெல்லாம் மறக்கடிச்சிச்சு இந்த சந்தோஷம். என்னமோண்ணா, நீ சந்தோஷமா இருக்கன்னு என்ன பாராட்டிட்ட, ஆனா இதுக்கு நான் என்னெல்லாம் பாடுபட்டேன் தெரியுமா? ரெண்டு குடும்பமும் எப்பவுமே சமாதானம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பாக்கியத்துக்கிட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குழப்பிட்டு வந்தேன். இதோட விஷயம் முடிஞ்சதுன்னு ஆபீஸ்க்கு போயிட்டேன். ஆனா திடீர்னு என் புருஷன் போன் பண்ணி பாக்கியம் சமாதானம் பேச வீட்டுக்கு வராங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. இவ்வளவு தூரம் குழப்பிட்டு வந்த பிறகு பாக்கியம் மனசு எப்படி மாறுச்சுன்னே தெரியல. இதை எப்படியாச்சும் பிளான் பண்ணி கெடுக்கணும்னு நினைச்சேன். உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்தேன். அப்பதான் நீ இப்படி கவலையா உட்காந்துக்கிறது எங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்கா இருக்குது. பூவே அட உடு பூவே, என் தலைய அடமான வச்சாவது துட்ட புரட்டின்னு வரேன். பூவே கவலைப்படாத, அவன் எப்படியும் துட்ட புரட்டின்னு வந்துடுவான். பார்த்து வர மாட்டியா? யோ, ஆட்டோ ஓட்டினா பெரிய ஃபிளைட் ஓட்டுறத நினப்பா உனக்கு. அக்கா நீங்களா? என்ன தெரியல, என்ன கபடி பாக்குறீங்க? என்ன தெரியல, நான் தான் பூங்காவனத்தோட தோஸ்து செல்வான். நான் கல்யாணத்துல பார்த்தது என்ன எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஆனா உங்க அம்மா சிந்தாமணி அம்மாவுக்கு எங்களை நல்லாவே தெரியும். அதோ பாருங்க, பூங்காவன உட்கார்ந்துருக்காரு. சமாதானம் பேச போறதா சொன்னாங்க, இந்த ஆளு இங்க உட்கார்ந்திருக்கான். இப்ப என்ன தெரியுதாக்கா? தெரியுது தெரியுது, செல்வா அப்பாவோட ஃப்ரெண்ட் தானே? ஆமாக்கா. ஆமா, அவரையே அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பெத்த புள்ள வாழ்க்கை சரியில்ல, எப்படியாவது மகனையும் மருமகனையும் ஒன்னா சேர்க்கணும்னு ஃபீலிங்ல உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா இந்த சமாதான விஷயம் இந்த ஆளுக்கு தெரியாது போல இருக்கே. அதுக்குத்தான் நாங்க அதிரடியா ஒரு ஐடியா கொடுத்தோம். எதுக்கு ஃபீல் பண்ணணும்? செல்வான் கட்டின தாலி அர்ச்சனா கழுத்துல தானே தொங்கிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு பொண்ணை கட்டி கொடுத்தாங்களோ
அதுக்கு பிறகு பொண்ணை வீட்டில் வச்சிருக்கிற உரிமை பெற்றவங்களுக்கு கிடையாது. அதனால வேனை எடுக்கிறோம், நேராக அர்ச்சனா வீட்டுக்கு போகிறோம், அர்ச்சனாவை தூக்குறோம், செல்வன் அண்ணி அர்ச்சனாவையும் ஒன்னா சேர்க்கிறோம்னு ஐடியா கொடுத்துருக்கோம். யார் என்ன பண்ண முடியும்? ஆஹா, இது குழப்பத்தை ஏற்படுத்த அருமையான ஐடியாவாச்சே. ஏக்கா, எங்க ஐடியா கரெக்ட் தானே? எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? ஆ, கரெக்ட் தான். அப்புறம் ஏன் இந்த தயக்கம்? உடனே செஞ்சிட வேண்டியதானே? செஞ்சிடலாம்க்கா. அதுக்கு கார் எடுக்கணும், பெட்ரோல் போடணும், எங்களுக்கும் பெட்ரோல் போடணும். இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். சரி, எப்படியாவது காசை தேடிட்டு வரலாம்னு சொல்லி நான் கிளம்பி வந்தேன். தெய்வம் மாதிரி நீங்க நேர்ல வந்து நிக்கிறீங்க. எவ்வளவு வேணும்? என்ன, அதுக்கு ஒரு 500, எங்களுக்கு ஒரு 500, ரெண்டும் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? நான் தரேன். ஆஹா, உண்மையிலேயே நீங்க மகாலட்சுமி தான்க்கா. கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க. நான் ஒன்னும் உன் சந்தோஷத்துக்காக பணம் தரல, அர்ச்சனா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தரேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு புகுந்த வீட்டுல தான் இருக்கணும், பிறந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் பேச்சு அந்த வீட்டுல இருக்கிறவங்க யார் கேக்குறா? எவ்வளவு சொல்லியும் அவங்க அம்மா அவளை அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்களே. நல்ல வேளை நீங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கிறத நினைச்சு அவ அண்ணியா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்க பாருப்பா, நான் பணம் கொடுத்ததா செல்வத்தோட அப்பா கிட்ட சொல்லிடாத. சொன்னா அவர் கண்டிப்பா வாங்க மாட்டாரு. நீயே ஏற்பாடு பண்ணதா சொல்லிடு, சரியா? சரிக்கா, நல்ல மனசுக்கு அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு அதை யாருக்கிட்டையும் சொல்ல கூடாதுன்னு வேற சொல்றீங்க. இங்க எங்கயோ போயிருவீங்க. நான் வரட்டுமாக்கா? இனிமே நாம வீட்டுக்கு போக வேண்டியது இல்ல, இவங்களே எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. ஆபீஸ் போயிடுப்பா. சரி மேடம். நான் கொடுத்த அந்த பணம் தான் ஒன்னா சேர இருந்த அந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருச்சு. வெண்ண திரண்டு வர்ற நேரத்துல தாழைய உடைச்ச கதையா? பூங்காவனும் பைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு கத்தியை காட்டி கலவரம் செஞ்சு விஷயத்த பெருசா ஆக்கிட்டான். நான் செஞ்ச பிளானு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு. அதனாலதான் சொன்னேன், பிரமாதமா காய நகர்த்திருக்கான்னு. ஜெயதி, எல்லா விஷயத்துல ஒண்ணு கவனிச்சியா? அதாவது அம்மா SMS அனுப்புனதுல இருந்து இப்ப லாஸ்ட் மினிட்ல உனக்கு துருப்பு சீட்டா செல்வத்தோட அப்பா கிடைச்சது வரைக்கும் கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்காரு. ஏன்னா நாம பட்ட அவமானத்துக்கு அவங்கள பழி வாங்கணும்னு கடவுளே நினைக்கிறான் போல இருக்கு. அதனால இந்த விஷயத்த இதோட விட்டுறாத. அர்ச்சனா செல்வத்தை பிரிச்சு வச்சது மட்டும் முக்கியம் இல்ல, எப்பவுமே நிரந்தரமா வாழா வெட்டி அந்த வீட்லயே இருந்தலாங்கிற எண்ணம் அர்ச்சனாவுக்கும் அவன் அம்மாவுக்கும் வரவே கூடாது. அதனால அர்ச்சனாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அத நீ கவனி. அந்த மாப்பிள்ளையா நான் வரணும். சரிண்ணே, ஆனா எடுத்து எடுப்புலயே என்னால இதை செய்ய முடியுமான்னு தெரியல. அங்க எல்லாரும் மன வருத்தத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் போது உடனே நான் போய் கல்யாண விஷயத்த பேச முடியாது. என்ன ஜெயந்தி பேசுற? என் மேட்ர பேசுறதுக்கு தான் சரியான நேரம். புண்பட்ட மனசுக்கு மருந்து போடுற மாதிரி மெல்ல மெல்ல அவங்க மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ண. முயற்சி பண்ணி பாக்குறேன். சரி, நான் வரேன். அடுத்த தடவை வரும்போது நல்ல தகவலோட வரணும். அப்புறமும் கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களை அப்பான்னு சொல்றதுக்கு என் வாய் கோசுதுப்பா. தெரிஞ்சிருக்க அண்ணன் அண்ணியும் ஒன்னு சேரணுன்றதுக்காக நான் தினம் தினம் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமாப்பா. பெரியப்பாவும் அந்த மாமாவும் அண்ணன் அண்ணியும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அண்ணன் இந்த வீட்டுக்கு வருவாங்க, அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வாழ போறாங்களா நினைச்சிருப்பா. அதுல போய் மண்ணை வாரி போட்டுட்டீங்களே, உங்க குடி பழக்கத்தினால அண்ணனோட குடியை கெடுத்துட்டீங்களேப்பா.
இப்ப நான் சொல்றேன், அண்ணனோட வாழ்க்கை கெடுத்த உங்களோட நான் இனிமே பேசவே மாட்டேன். அண்ணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து அண்ணனோட சந்தோஷமா வாழ்ந்தா மட்டுமே நான் உங்களோட பேசுவேன். அது வரைக்கும் உங்களுக்கு ராணிங்கிற ஒரு பொண்ணு இருந்தான்றதே மறந்துருங்க. எம்மாடி, நீ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்கி பேசும்போதெல்லாம் என் மேல பாசமா பேசினதே நீ ஒருத்தி தான். நீ என்ன இந்த மாதிரிலாம் வெறுத்து பேசிடாத. நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக என்ன அடிங்க உதங்க, ஏன் என் மூஞ்சல கூட காரி துப்புங்க. ஆனா தயவு பண்ணி என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறவனும் செல்வத்தோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் இந்த மாதிரிலாம் செய்யலம்மா. அது மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருக்க. அண்ணே உங்களை மன்னிச்சா நான் உங்களை மன்னிக்கிறேன். அப்பான்னு கூப்பிடுறேன், அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு அச்சமா இருக்குப்பா. நான் செஞ்சது சாதாரண தப்பு இல்லப்பா, மிகப்பெரிய பாவம். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் அப்பா, ஏன்ப்பா இருக்கிற பாவம் போறது? நீ என் காலில் வந்து என்ன பாவியாக்க பாக்குறீங்களா? செல்வம், நான் உன் காலில் விழுறது தப்பே இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப தப்பு தவிர நான் வேற எதுவுமே செய்யல. ஆனா நீ உத்தம யோகிய, உன் காலில் விழுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லை. செல்வம், இந்த வியாகியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. நீ பண்ண காரியத்தினால உன் புள்ளியோட வாழ்க்கை கெட்டுப்படுமேனு கொஞ்சமாவது உன் மண்டையில வரைக்கல. நீ எல்லாம் என்ன என் மனுஷன்? தப்பு தான் பாக்கியம், நான் செஞ்ச தப்புக்காக உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? எல்லாம் கூடி வர நேரத்துல நீ குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. அந்த அம்மா எவ்வளவு கேவலமா பேசி பொண்ணு அனுப்ப முடியாது, நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு போனாங்க. இப்படி அறந்து போன உறவை உன்னால சரிப்படுத்த முடியுமா ஐயா? செல்வம், நடந்தது பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. கடவுள் உன்னை மட்டும் ஏன் தான் இப்படி விரட்டி விரட்டி சோதனை பண்றாருன்னு தெரியல. எப்படியாவது வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், அதுக்காகத்தான் நான் பாடுபடுறேன். பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சம்பந்தி பாடுபட்டார். உங்கள்கிட்ட சொல்லாம இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணோம், ஆனால் அது வழக்கம் போல தப்பாகவே முடிஞ்சிருச்சு. பெரியப்பா உனக்கு காசை காட்டி மோசம் பண்ணிட்டாருன்னு தப்பா நினைக்காதப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. அட, நீங்கள் வேற ஏன் பெரியப்பா மன்னிப்பில் கேட்டு என்ன இன்னும் சங்கடப்படுத்துறீங்க? அரசன் என்னால் மறக்கவே முடியல, என்ன எப்படியாவது அவளோட சேர்த்து வைங்கன்னு நானா கேட்டேன். என் குடும்பம் தான் முக்கியம், உறவே வேணாம்னு தானே தூக்கி போட்டு வந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் எதுக்காக நீங்களா போய் எங்க நின்று இன்னும் அவமானப்பட்டு இருக்கீங்க? நீ சொல்லாம்ப்பா, எனக்கு குடும்பம் தான் முக்கியம், பொண்டாட்டி முக்கியம் இல்லைன்னு. அதை கேட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? உன்னையும் அர்ச்சனாவை எப்படியாவது சேர்த்து வச்சு நீங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்தா தான் எங்களுக்கு சந்தோஷம், இந்த குடும்பத்துக்கும் பெருமை. இது பாருங்க பிரிப்பா, நானும் அர்ச்சனாவும் சேரவே கூடாதுன்னு கடவுளோ இல்லை வேற எந்த சக்தியோ முடிவு பண்ணிருச்சு. அதை மாத்த யாராலையுமே முடியாது. ஆனா அதுக்காக என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த வீட்டு வாசல்ல போய் நின்று கெஞ்சி கூத்தாடி அவமானப்படுறதுன்னு நான் விரும்பல. என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அந்த கௌரவத்தை எனக்காக நீங்க போய் யாருக்கிட்டயுமே அடமணம் வைக்க வேண்டாம். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இந்த குடும்பத்தோட நல்லதுதான் சொல்வேன் உங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்தா, இதுக்கு மேல யாருமே போய் அந்த வீட்டு வாசல்ல நிக்காதீங்க. நான் அர்ச்சனா மறந்தது எடுத்துட்டு போடா. சோறுதானே திங்கிற, நான் பிறந்த வயிற்றுலதான் நீயும் பிறந்திருக்க நினைக்கிறப்போ வேதனையா இருக்கு. உன் முகத்துல முடிக்கிறதே பாவம்.
இதையும் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு உன் கூட்டாளிங்களோட நல்லா குமாளாடி. பாக்கியா, நீ என்ன புரிஞ்சுக்க? வாய முடியா, நீ தானே அடிக்கடி சொல்லுவ ரெண்டு பொம்பளைங்களும் மனசு இறங்கி வரமாட்டேன்றீங்க, மனசு இறங்கி வரமாட்டேன்றீங்கன்னு. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் மனசு இறங்கி வந்தோம். அந்த அம்மாவும் மனசறிஞ்சி சந்தோஷமா தான் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணிட்டு இருந்தோம். நீதான் நீதான் வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்துல தாழிய உடைச்ச கதையா எல்லாத்தையும் கடுத்துட்டேன். ஒண்ணு அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாயா? உனக்கு முந்தான விரிச்சு புள்ள பத்திக்கிட்டத நினைச்சாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு.